நாம எல்லாரும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஃபேஸ்புக் அவங்க பெயரை மெட்டா அப்படின்னு மாத்தினதா சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு பேர் வைக்கிறதுக்கு பின்னால உள்ள நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு நமக்குள்ளார சில கேள்விகள் வந்திருக்கலாம். நிஜமா ஃபேஸ்புக்கோட பேரை மெட்டான்னு மாத்திட்டாங்களா? இது தொடர்பான பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபேஸ்புக் என்ற கம்பெனி பல வருஷத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்ட போது அவங்களுக்கு அப்ப ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருந்துச்சு, அதுதான் ஃபேஸ்புக். அது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன். அப்புறம் பின்னால ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அதோட மெசஞ்சர் வந்துச்சு, அதோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பையும் வாங்கிடுச்சு. இப்படி ஃபேஸ்புக் கம்பெனியோட கண்ட்ரோல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபேஸ்புக்கில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவார். அதே போல் வாட்ஸ்அப்பில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரும் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவார். இப்படி ஃபேஸ்புக் என்ற பெயர் இந்த எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு பேரண்டல் கம்பெனி நேமாக வைக்கிறதுன்றது அப்படி ஒன்றும் சரி வராது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த கம்பெனியோட ஓனர் மார்க் ஜுகர்பர்க். அதனால் ஃபேஸ்புக் என்ற இந்த பெயரை மாற்றணுன்ற ஐடியா மார்க் ஜுகர்பர்க்கு எதுவும் இப்போ வந்ததில்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனால் இப்போ அந்த ஃபேஸ்புக்கு அவர் பேரை மாத்திருக்கிறாரு, அந்த பெயர் தான் மெட்டா. சரியா மெட்டான்றதை சூஸ் பண்ணாரு அப்படின்னா இப்போ இந்த ஃபேஸ்புக்கு மெட்டாவா மாறி பியூட்டிஃபுல் அனிமேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்புக் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெட்டாவுக்கு கீழே தான் நமக்கு பழக்கப்பட்ட ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, மெசேஞ்சர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதோட நமக்கு பழக்கப்படாத புதுசாக ஒரு சிறிய சர்க்கிள் போட்ட ஒரு லோகோவும் இருக்குது இந்த சின்ன கேப்சூல் வடிவத்தில். சரி அது என்னன்னு பார்ப்போம். அதுதான் ஃபேஸ்புக் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஓகுலஸ் என்ற கம்பெனி. அதை பத்தி தான் இப்ப நம்ம கவனிக்க போறோம். இந்த ஓகுலஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியையும் விர்ச்சுவல் ரியாலிட்டியையும் ரிசர்ச் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கிறாங்க. அதே போல அவங்க சொந்தமா விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸும் உருவாக்குறாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ நம்ம இந்தியாவில் பெரும்பான்மையா யாரும் யூஸ் பண்ணிட்டு இல்லை. இருந்தாலும் சிலர் சில மால்கள்ல இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி ரோலர் காஸ்டர்ஸ்களை விளையாண்டு அனுபவப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸை மாட்டிக்கிறோம், அது பார்க்க ஸ்பெக்டாகுலர் இல்லை பைனாகுலர் மாதிரி இருக்கிற ஒரு பொருள். அதை மாட்டிக்கிட்டு நம்ம பார்க்கும்பொழுது நாம் அந்த கிளாஸுக்குள்ளார போயிட்ட போல, அதாவது ஒரு கற்பனை உலகத்தில் நிஜமாக போயிட்ட போல உணர ஆரம்பிப்போம். அப்போ இந்த மார்க் ஜுகர்பர்க் என்ன நினைக்கிறாருன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஜிடிஏ கேம் விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும், இப்போ சான் ஆண்ட்ரஸா இருக்கட்டும், ஃபைவ் சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஜிடிஏ ஃபைவாக இருக்கட்டும், இந்த கேம்குள்ளார ஒரு உலகத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப இந்த உலகத்துக்குள்ளார நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப இந்த உலகத்துக்கும் ரியல் உலகத்துக்கும் இடையில நிறைய செப்பரேஷன்ஸ் வித்தியாசங்கள் இருக்கிறத பார்ப்போம். அப்ப நிஜ உலகத்துல நம்மளால செய்ய முடியாத பல விஷயங்களை அந்த கற்பனை உலகத்துல நம்மளால செய்ய முடியும். அப்ப இதை வச்சுதான் மார்க் ஜுகர்பர்க்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. அது என்னதுன்னா, ஏன் நாம இப்படி ஒரு விர்ச்சுவல் உலகத்தை உண்டாக்கி அங்க நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு சந்திக்கிற மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஃபீல் சோசியல் மீடியாவை உருவாக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அதன்படி உருவாகிற ஒரு கற்பனை உலகமா இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டு தான் மெட்டாவெர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெட்டாவெர்ஸோட ஃபர்ஸ்ட் வார்த்தையான அந்த நாலு எழுத்துக்கள் உள்ள வார்த்தை தான் மெட்டா. இப்போ ஃபேஸ்புக் கம்பெனியாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேஸ்புக் கம்பெனி இருக்குல்ல, அதில் அந்த ஃபேஸ்புக்ன்ற நேமை மாற்றிட்டு அவங்க அதுக்கு பதில் மெட்டா என்ற நேமாக அதை வச்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த மெட்டா என்ற நேமுக்கு கீழே தான் இந்த ஃபேஸ்புக்கு, மெசேஞ்சரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஓகேலஸ் போன்ற கம்பெனிலாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால உங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஏன் அங்கே மெட்டான்னு பேர் மாறலன்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அப்ளிகேஷன் நேம்லாம் ஒரு கார்பரேட் நேமாக மாறி இருக்கு. சரி, இந்த மெட்டாவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் பண்ண போகிற ஏழு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, சோசியல் மீடியா. நமக்கே தெரியும் இந்த லாக்டவுன் வந்துட்ட பிறகு நம்ம எல்லாரும் அதிகம் எதில் பேசுகிறோம்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் தான். இதில் நம்ம ஜஸ்ட் வேர்ட்ஸ் இல்லை எமோஜிஸ் இல்லைனா வீடியோ கால்ஸ் மூலமாக பேசிப்போம். ஆனால் அதில் நமக்கு ரியலாக நேரடியாக சந்திச்சு பேசுகிற ஒரு ஃபீல் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதுவே நாம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டுக்கு போக முடிஞ்சா டெய்லி நாம நம்ம ஃப்ரெண்டை சந்திச்சு ரியலாக மீட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலாம். டெய்லி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசலாம், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே பல இடங்களை போய் சுற்றி பார்க்கலாம். அடுத்து இதில் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா என்டர்டைன்மெண்ட். இந்த கோவிட் டைமில் பல சினிமாக்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அதனால தான் பலரும் சினிமாக்கள் அவங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சிஸ்டமில் இல்லை ஸ்மார்ட் டிவியில் இல்லை ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதனாலே பலர் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் பல திரைப்படங்களை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு சர்ச்சையும் பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் ஓடிடியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது உண்மை. அப்படி இருக்க நமக்கே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தோணலாம். அதை தான் இந்த மெட்டாவர்ஸ் மூலமாக செஞ்சிருக்கிறாங்க. இந்த மெட்டாவர்ஸ் தியேட்டரில் ஒரு விர்ச்சுவல் தியேட்டரை உருவாக்கி நாம எல்லாரும் இருந்த இடத்துலயே அந்த தியேட்டருக்கு போக முடியும். அங்கே நமக்கு பிடிச்ச ஓடிடி ரிலீஸ் சினிமாக்களை ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலோட நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீட்டில் இருந்துக்கிட்டே படம் பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ படத்தில் தியேட்டரில் போயிட்டு அந்த ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த அனுபவத்தை அப்படியே இங்கே வீட்டில் இருந்துட்டு அனுபவிக்க முடியும்.
அடுத்து மூணாவது கேமிங். இப்போ கேமிங் வீடியோஸை நம்ம நிறைய பார்த்துருப்போம், யூடியூப்ல கூட நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஒருத்தருடைய கையில கண்ட்ரோலர் கொடுத்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் அவரை மாட்டிக்கிட்டு நிஜமா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீலை அந்த கேம் மூலமா அவர் அனுபவிக்க முடியும். இப்போ பப்ஜியா இருக்கட்டும் இல்ல கால் ஆஃப் டியூட்டி போன்ற கேம்கள்ல இந்த மாதிரியான அந்த கேம்குள்ளாரியே போயிட்டு அந்த ரியலா நுழைஞ்சி அங்க உள்ள சவுண்ட்ஸ் அப்படியே ஹெட்போன்ல கேட்கும் போது நிஜமா நம்ம உணர்ந்து விளையாண்ட ஒரு அனுபவம் அங்க கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்கிற கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வேற லெவலா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால ரியல் லைஃப்ல செய்ய முடியாத விஷயங்களை இந்த மாதிரியான விர்ச்சுவல் வேர்ல்டுல தான் ரியல் ஃபீலிங்கா பண்ணி அதை செய்ய முடியும். அதனால தான் இப்படி இந்த கேம் ஃபீல்டையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற விதமா இந்த மெட்டாவர்ஸ் சொல்ல முடியும். அடுத்து நாலாவதா பாக்குறது என்னதுன்னா ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸை நாம எப்படி விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றது? இப்போ தம்பிள்ஸ் வெயிட் எல்லாம் தூக்கி பண்ணாதான் அது ரியலா தானே பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இங்க தான் மிக்ஸ்டு ரியாலிட்டியை இங்க யூஸ் பண்றாங்க. அதாவது இப்ப நம்ம த்ரெட்மில்ல போகும்போதோ இல்ல சைக்கிளிங் பண்ணும்போதோ நார்மலா நம்ம ஒரே இடத்துல இருந்து பண்ணும்போது பெருசா மோட்டிவேஷன் ஒன்னு நம்ம கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த மெட்டாவர்ஸ் வழியா நம்ம பண்ணும்பொழுது எல்லாரோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ற போல, அதாவது ஒரு சைக்கிள் ரேஸ் நடக்கிற போல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டும் போது பக்கத்துல மத்தவங்களோட சேர்ந்து ஓட்டுற மாதிரி தெரியும். ஒரு ரேஸ் போன்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த ரேஸ்ல யாரு ஜெயிக்கிறதுன்ற ஆர்வத்துல வேகமா வொர்க் அவுட் பண்ணுவோம். இந்த வொர்க் அவுட்டும் நமக்கு போர் அடிக்காம ரன் ஆகிட்டு இருக்கும். அடுத்து அஞ்சாவது என்னதுன்னா வொர்க்கிங். நமக்கே தெரியும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடந்துகிட்டு இருக்கு. பலருக்கும் அவங்களுடைய ஃபோன்ல இப்போ அப்ளிகேஷன்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்றதும் ஃபோன் வர்றதால இந்த கால் டியூன்ஸ்களும் கேட்டு கேட்டு ஒரு நைட் மேயரா நிலைமை மாறி இருக்கு. இதனாலேயே பலருக்கும் இப்போ ஆஃபீஸ் போகணும், பலரை நேரில் சந்திக்கணும், பேசணும், அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளார இருந்து ஒர்க் பண்ணாம வேற எங்கேயாவது நல்ல பிளேஸ்ல போயிட்டு அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் உருவாகி இருக்கு. அப்போ இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காகவே மெட்டாவர்ஸ் மூலமா என்ன பண்ண முடியும்னா அவங்க ஆஃபீஸே அப்படியே வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த விர்ச்சுவல் கிளாஸை வச்சு அவங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க ரியலா ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவீங்க. உங்க நண்பர்களை கூட அங்க பார்க்க முடியும், சந்திச்சு பேச முடியும். இப்போ ஒர்க் பண்ற அந்த இடத்துல இருந்து சடனா நீங்க வேற இடத்துக்கு அப்படியே டிராவல் ஆக முடியும். அது போல ஆன்லைன் மீட்டிங்கை கூட நிஜமா நடக்கிற மீட்டிங் மாதிரி கன்வெர்ட் பண்ணி டிஸ்கஷன் உள்ளிட்ட பல விஷயங்களை ஆக்சுவலி ஆஃபீஸ்ல செய்யற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு இந்த மெட்டாவர்ஸை சொல்ல கொடுக்க முடியும். அடுத்து ஆறாவது என்னதுன்னா எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எக்ஸாம்பிளா நீங்க ஆட்டம் பத்தியோ இல்ல மால்குலர் பத்தியோ இல்ல சோலார் சிஸ்டம் பத்தியோ படிக்கும்போது இதெல்லாம் கிளாஸ்ல எழுதி போட்டு சொல்லி கொடுத்து புக்ல படிக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டே வராம கடுப்படிக்கலாம். ஆனா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் புக்ல படிச்சோமோ அதை ரியலா பார்க்க முடியும். அதாவது உங்களை சுத்தி இதெல்லாம் 3D வேர்ல்டுல நிகழ ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம விசுவலைஸ் பண்ணி கத்துக்க முடியும். இதனால ஒரு நபருக்கு எஜுகேஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகி அட்லீஸ்ட் ஒரு டிகிரி லெவல்காவது அவர் லேர்ன் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து ஏழாவது என்னதுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான் காமர்ஸ், அதாவது ஷாப்பிங். நமக்கு தெரியும் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கை ஃபோன் மூலமாக பண்ணுறோம், ஆன்லைனில் ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம வாங்க வேண்டிய பொருளை பார்க்குறோம், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம வாங்க வேண்டிய பொருளை ரியல் லைஃப்பில் பார்த்து அதோட டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா கவனித்து ரியலாக கடையில் எப்படி பார்த்து வாங்குறோமோ அதே போல் பார்த்து நம்மளால் இங்கே வாங்க முடியும். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா பல கடைகளில் பெரிய அளவில் இடவசதியெலாம் இருக்காது. அதனால் எல்லா பொருட்களையும் கடையில் வச்சு விற்க முடியாது. பொருள் தீர தீர தான் கொடோன்லேருந்து பொருட்களை எடுத்தாந்து திரும்பி அடுக்கி வச்சு விற்க முடியும். ஆனால் இந்த மெட்டாவர்ஸ் வந்துட்டா மெட்டாவர்ஸ்க்குள்ளாரியே நீங்கள் கடைகள் அமைச்சிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் அந்த கடையில் வச்சு டிஸ்பிளே பண்ணலாம். இந்த மெட்டாவர்ஸ் ஷாப்புக்குள்ளார நாம நடந்து போய் ஒவ்வொரு பொருளாக பார்த்து அதை டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி கடைக்காரரோட பேசி அவரோட ஷோரூம்லேருந்து அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். பிறகு வழக்கமாக நம்ம வீட்டுக்கு எப்படி பார்சலில் வருமோ அதுமாரி பொருள் வந்து சேர்ந்துடும். அதே போல் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிறதால பிட்காயின் மாதிரியான இந்த கிரிப்டோ கரன்சியை கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கிற சான்ஸும் இங்கே கிடைக்கும். இப்படி உங்கள் ஷாப்பிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மெட்டாவர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் என்னதான் இதில் பல விஷயங்கள் நல்ல விஷயமா சொன்னாலும் யதார்த்தத்தில் நம்ம வீட்டுக்குள்ளார தான் இருப்போம். ஜஸ்ட் இது வெளியே போன மாதிரி ஒரு ஃபீல்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். இது எப்பயுமே ஒரு கற்பனை உலகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெட்டாவர்ஸால எதிர்காலத்தில் மக்களோட உலகம் அப்படியே கற்பனையிலேயே ஒரே இடத்துலயே முடங்கி போயிடும் பலர் கருதுறாங்க. இப்படி இந்த மெட்டாவர்ஸ் நமக்கு ரியாலிட்டி ஃபீல் கொடுக்கலாம், ஆனால் அது ரியாலிட்டி இல்லைன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த புரிதல் நமக்கு இருந்தால் இந்த டெக்னாலஜியை நம்ம தாராளமாக வரவேற்று எந்த லெவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புரிதலோடு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய ரெடி பிளேயர் ஒன் என்ற சினிமாவை ஒரு முறை பார்த்தா கூட உங்களுக்கே புரியும். இந்த மெட்டாவர்ஸ் வந்தால் என்னென்ன கெட்ட விஷயங்களும் நடக்கும்ன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால இந்த டெக்னாலஜியில் நம்ம ஓவராக அடிக்ட் ஆகாமல் லிமிட்டாக யூஸ் பண்ணாலே சிறப்பு. இது மிக சிறப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.